வணக்கம் நண்பர்களே, இன்றைய ஆங்கில வார்த்தைகள் ஒன்றுனா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். எல்லா முயற்சியும் செய்துவிட்டேன், இதை எப்படி நான் சொல்கிறது? இப்போ இதை சாதாரணமாக சொல்லலாம், ஐ ட்ரைட் ஆல் அப்படின்னு சொல்லலாம். அதை விட இங்கிலீஷில் நல்லா சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஐ லெஃப்ட் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட், எல்லா கல்லையும் நான் திருப்பி பார்த்துட்டேன் அப்படின்னு இப்படி சொல்லலாம். அடுத்த வார்த்தை சமூக அடக்குமுறைகள். இப்போ சமூக அடக்குமுறைகள், பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை, ஜாதி அடக்குமுறைகள், இப்படி நிறைய அடக்குமுறைகள் இருக்குது இல்லையா. இந்த சமூக அடக்குமுறைங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்க? கிளாஸ் சீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேலே இருக்கிறதுல கண்ணாடி வெளியில் தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ அவள் அந்த சமூக அடக்குமுறைகள்லாம் உடைச்சிட்டு வெளியில் வந்தா அப்படின்னு சொல்லணும்னா, ஷி ப்ரோக் தி கிளாஸ் சீலிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வார்த்தை ரொம்ப எளிது, மிக மிக எளிது அப்படின்னா, இட் இஸ் வெரி ஈஸி அப்படின்னு சொல்லலாம். இது சாதாரணமாக சொல்கிறது. அதையே இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லணும்னா, இட் இஸ் கேக் வாக் ஃபார் ஹிம், அவருக்கு அது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப எளிதாக முடிச்சுருவார் அப்படின்னா கேக் வாக் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். இதுக்கு அடுத்த வார்த்தை தம்பட்டம் அடிச்சுக்கிடுறது, இந்த சுய விளம்பரப்படுத்திக்கிறது, தன்னைத்தானே பீர்த்திக்கிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு இங்கிலீஷில் என்ன வார்த்தை இருக்குன்னா, ரெண்டு வார்த்தை இருக்குது. போஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, ட்ரம் பீட், தன்னைத்தானே தம்பட்டம் அடிச்சுக்கிடுறது, தம்பட்டங்கிறதே அப்படி அடிக்கிறதுனே ட்ரம் பீட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. த லீடர் பீட் இஸ் ஓன் ட்ரம், அவர் தன்னைத்தானே பெருமை பீற்றிக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறது. அப்படியும் சொல்லலாம், ஹி போஸ்டட் அபவுட் ஹிஸ் டேலண்ட்ஸ், அவர் தன்னுடைய திறமைகளை தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கிட்டாரு அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். இந்த போஸ்ட், ட்ரம் பீட் ரெண்டு வார்த்தைகளும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் இந்த வார்த்தைகளை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய வார்த்தைகள் அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். வணக்கம்.